ஸோ என்னோட நேம் நௌஃபல் ரிஸ்வான். நான் எம்டிஎஸ் 2021 ஹவில்தாரா செலக்ட் ஆயிருக்கேன். நான் கோயம்புத்தூர் ரேஸ் பிரான்ச்சு. ஆக்சுவலி நானும் என்னோட ஃப்ரெண்டும் என்னோட ஃப்ரெண்ட் நேம் அசர், அவனும் நானும் தான் வந்து இங்கே கோயம்புத்தூர் ரேஸ் பிரான்ச் ஒன்றா சேர்ந்தான். ஆக்சுவலி எஸ்எஸ்சி பற்றி ஃபுல்லாக சொன்னது என்னோட ஃப்ரெண்ட் அசர் தான். ஸோ அவனுக்கு இந்த தினம் நான் தேங்க்ஸ் சொல்லி கேட்குறேன். ரேஸ் ஆக்சுவலி ரேஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எஸ்எஸ்சி ஸ்டாஃப்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டி, ஸோ லேப் லைப்ரரி எல்லாமே ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இங்கே கிடைக்கிற என்வாயன்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எல்லாருக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் தான் மேக்ஸிமம் அதிகமாக படிக்க மாட்டேன், ஒரு படிக்கிறதுக்கான என்விரான்மெண்ட் வேணும். ஸோ அதனால தான் நான் ரேஸ் சேர்ந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு கிடச்ச நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ஒன்றா சேர்ந்து டெஸ்ட் போடுவோம், ஒன்றா சேர்ந்து அனலிசிஸ் பண்ணுவோம், படிக்கிற ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணுறது, எல்லாமே ஷேர் பண்ணுறது, அது எல்லாமே ஒன்றா பண்ணிட்டு இருந்தோம். நல்ல ஒரு சர்க்கிள் எனக்கு கிடச்சிச்சு. ஆக்சுவலி என்னோடய வீடு வந்து சேலம், நான் இங்கே கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ணி படிக்கிறேன். ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அப்புறம் வெளியே ஸ்டே பண்ணுறது, பர்சனல் இஷ்யூஸ் வந்து நிறைய இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி தான் அந்த ப்ரிப்ரேஷன் எஃபர்ட்டாக போட்டு கன்சிஸ்டண்ட்டாக படித்து அந்தளவு கிளியர் பண்ணால் தான் இந்த எக்ஸாம். ரிசல்ட் வந்தப்போ நான் வந்து கொஞ்சம் வெளியில் இருந்தேன், ப்ரேயரில் இருந்தேன். நான் ப்ரேயர் முடிச்சுட்டு வெளியில் வரப்போ திடீர்னு என் ஃபோன் எடுத்து பார்த்தா எனக்கு வந்து இது ரிசல்ட் வந்துருந்துச்சு. என் ஃப்ரெண்டு தான் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கங்க்ராட் செலக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி. ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இது வந்து எம்டிஎஸ்ஸாக செலக்ட் ஆயிருக்கேன். ஸோ அடுத்து கண்டிப்பாக இன்னும் ஹையர் லெவல் போகணும் அந்த ஒரு தாட்டோட இருக்கேன். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனும் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அடுத்து சிஜிஎல் நல்ல லெவல் கிளியர் பண்ணுவேன்னு நம்பிக்கை இருக்குது. புதுசாக ஆரம்பிக்கிற எல்லாருக்கும் என்ன சொல்லி விரும்புகிறேன்னா, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, விடாமல் படிங்க, நடுவில் பிரேக் எதுவும் எடுக்காதீங்க. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஃபுல்லாக இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், வேறு எதுவும் இதை விட்டு வெளியில் போகாதீங்க. கன்சிஸ்டன்ட் தான் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்தாலும் கிளியர் பண்ணலாம். கன்சிஸ்டன்ட் இஸ் த கீ டு சக்ஸஸ்.